எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலை காயமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாயும் நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வசனங்களுக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வேளையில் எங்களுடைய பலனோ எங்களுடைய யோசனையோ அல்லாமல் உம்முடைய திட்டங்களோ உம்முடைய யோசனைகள் மாத்திரமே ஆண்டவரே இந்த நேரத்தில் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து பேச, எங்களை மாற்ற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் கடந்த வாரத்தில் துவங்கினோம். வி பிகேன் வித் த தீம் அபவுட் லவ், டு லவ் ஹீஸ் வேர்ட், டு லவ் காட்ஸ் வேர்ட். தேவனை நேசிக்கிறவர்கள் அவருடைய குரலையும் நேசிப்பார்கள். தோஸ் ஹூ கிளைம் டு லவ் காட் வில் ஆல்சோ லவ் ஹிஸ் வாய்ஸ். ஜீசஸ் சேஸ், மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ், ஐ நோ தெம் அண்ட் தே ஃபாலோ மீ. இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்கள் என்னை பின்பற்றி வருவார்கள் என்று. அப்போ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் தான் நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். அப்போ இந்த உவமையை நாம் கவனித்து தியானித்து கொண்டு வருகிறோம். விதைக்கிறவனுடைய உவமை. We've been looking at the parable of the sower. Or in some translations, we can look at the parable of the four soils. நான்கு விதமான நிலங்கள் சம்பந்தமான உவமை என்று கூட நாம் இதை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் சிறுபையனாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன தோட்டத்தை நடத்தின அனுபவம் உண்டு. When I was young, as a young boy, I had the experience of managing my own little mini farm. அந்த தோட்டத்தை கவனிக்கிற, நடத்துகிற, அது பராமரிக்கிற நாட்களிலே, ஆரம்ப நாட்களிலே ரொம்ப உற்சாகமாக ஆரம்பித்தேன். இந்த பிகினிங் டேஸ் ஐ பிகேன் வித் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். நம்ம ஒரு பெரிய தோட்டத்தை ஆரம்பித்து நம்ம வந்து நிறைய காய்கறிலாம் விற்பனை செய்து சம்பாதிக்கலாம்னு யோசனை ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் திங்கிங் தட் ஐ வில் புட் அவுட் அ வெஜிடபிள் ஃபார்ம் அண்ட் வட் எவர் வெஜிடபிள்ஸ் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் ஐம் கோன் டு செல் அண்ட் மேக் சம் இன்கம் ஃபார் மை செல்ஃப். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது அந்த நிலப்பகுதி வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நிலமாக இருந்தது. த சாயில், த பிளாட் ஆஃப் லேண்ட் வாஸ் இம்மீடியட்லி எக்ஸாக்ட்லி பிசைட் மை ஹவுஸ், அ கம்பவுண்ட் ஹவுஸ் எஸ் இட் வா. ஒரு சின்ன கிராம பகுதியில் இருந்த ஒரு வீடு. So closer to my house, the soil was a bit harder and rockier. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நிலமானது ரொம்ப கற்கள் நிறைந்ததான இருந்துச்சு. ஆனால் அது பக்கத்தில் இன்னொரு பகுதியில் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு நதி ஓடுகிறது. There was a small little drain that was crossing or passing on the other end of the plot of land. And that plot of land, that section of the plot of land was a bit soggier and wet. Ange romba apdi nanainda mannaga adu kaanapattathu. Appa naan thondra aarambikkum bolathu, when I started digging, neriya katkal, neriya periya periya katkal, chinna katkalum adhigamai paarka aarambithen. As I started digging, I came across big small stones, a lot of rubble, a lot of rubbish that was buried under. அப்போ என்னுடைய தாத்தாட்ட கேட்டேன், ஆஸ்க் மை கிராண்ட் ஃபாதர், தாத்தா ஏன் இவ்வளோ குப்பை, இவ்வளோ கற்கள் புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டேன். ஐ ஆஸ்ட் ஹிம், மை கிராண்ட் ஃபாதர், ஐ ஆஸ்ட் மை கிராண்ட் ஃபாதர் ஆஸ்கிங் why இஸ் த ஸோ மச் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ரபல் பரிட். அப்போ அவர் சொன்னார், இந்த வீடு கட்டும் பொழுது மிச்சம் இருந்ததெல்லாம் நாங்கள் தோன்றி புதைத்து விட்டுறோம். ஹி சேட், வென் யூ ஆர் பில்டிங் திஸ் ஹவுஸ், All that was left over, the rubble that was left over, the rubbish that was left over, we decided to bury it in this land. அப்போ இந்த விதமாய் நம்முடைய உள்ளத்திலும் அதிகமாய் தேவையில்லாததை புதைத்து வைக்கிறதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். In the same way, we can also correlate of how we can even actually bury a lot of things into our hearts that eventually becomes a hindrance for our growth in the Lord. கர்த்தருக்குள்ளாக வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு இந்த காரியங்கள் தடையாய் மாறுகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு மனுஷன் விதைக்கும்படியாய், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும்படியாய் புறப்பட்டான். சோவர்,
went out to sow. So there is the sower, the seed, the soil. Vidaikkaravan undu, vidai undu, nilam undu. Indha moondru kaariyangalum undu. Appo vidaikkaravan vidaikkirambadiyai pogiran, vidaigalodu pogiran, prachanai nilathil dhaan. The sower goes out to sow, he does his duty. The seed is with him, the seed is effectual, but the problem is with the soil in this parable. In the Uvamayile, ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்த நிலத்தில் தான் பிரச்சனையாக இருக்கிறது. இதை தான் மார்க்கு 4:5-6 நாம் வாசிக்கிறோம். We read this in Mark chapter 4, verses 5 and 6. It says, other seed fell on the rocky ground, where it did not have much soil, and immediately it sprang up, because it had no depth of soil. And after the sun had risen, it was scorched, and because it had no root, it withered away. Vasikka ketpom. Sila vidai adhiga man illada katpaarai nilathil vilundathu adarku aalamana man illadathinale seekrathil mulaithathu வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. அப்ப விதைக்கிறவன் புறப்படும் பொழுது சில விதைகள் கற்கள் நிறைந்த இடத்தில் அந்த விதைகள் விழுந்தது. As the sower went out to sow, the scripture says others, some seed fell on rocky ground. இந்த கற்கள் நிறைந்த நிலத்தில் என்ன பிரச்சனை என்றால் மண் குறைவாக இருக்கிறது. கற்கள் அதிகம், மண் குறைவு. There is more rocks than the soil. The soil is lacking, but there are so many rocks. So the Bible says the rocky ground has not much soil. கற்பாறை நிறைந்த இந்த கற்கள் நிறைந்த நிலத்தில் அதிகமான மண் இல்லாதபடியினால் அது எப்படி முளைத்தது என்றால் சீக்கிரத்தில் முளைத்தது. இட் க்ரூ அப் இம்மீடியட்லி, இட் ஸ்ப்ரங் அவுட் இம்மீடியட்லி. த ரீசன் இட் ஸ்ப்ரங் அவுட் இம்மீடியட்லி இஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டெப்த் ஆஃப் சாயில். அதோடைய மண்ணிலே ஆழம் இல்லாதபடியினால் சீக்கிரமாய் முளைத்தது. பட் த ப்ராப்ளம் இஸ் ஆஃப்டர் த சன் ஹெட் ரிசன், சூரியன் உதைத்த பிறகு இட் வாஸ் ஸ்காட்ச். அது எப்படி ஆயினதா வசனம் என்ன சொல்லுகிறது? தீந்து போய், பிகாஸ் இட் ஹேட் நோ ரூட், அதற்கு வேர் இல்லாமைபடினால என்ன ஆயிடுச்சு? உலர்ந்து போய், தீந்து உலர்ந்து. இட் வாஸ் ஸ்காட்ச்ட், இட் வாஸ் வித்தர்ட். அண்ட் வென் வி திங்க் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ராக்கி சாயில், இப்படிப்பட்ட கற்கள் நிறைந்த நிலத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு என்று இயேசு சொல்கிறார். ஜீசஸ் சேஸ் தேர் ஆர் சச் பீப்பிள் ஹூ ஆர் ராக்கி சாயில் கைண்ட் ஆஃப் பீப்பிள். இருதயம், சிந்தை, உள்ளம், ஜீவியம் கற்களால் நிறைந்திருக்கிறது. தேர் லைஃப்ஸ் ஆர் ஃபில்ட் வித் அ லாட் ஆஃப் ராக்ஸ் தட் இவென்ச்சுவலி பிகம்ஸ் அ ஹிண்ட்ரன்ஸ். தீஸ் ஆர் பீப்பிள் வி கேன் நோ as a shallow Christian life. ஆழம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, மேலோட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவர்கள் என்ற அடையாளம் தரித்து கொண்டிருப்போம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்கிற ஜீவியம் இருக்காது. We may carry the identity as Christians because maybe we have Christian names, கிறிஸ்துவ பெயர்கள் இருக்கிறபடியினால். Maybe because we have Christian symbols in our cars, in our houses. Because we think we carry a Bible, so we are Christians. நாம் வேதத்தை சுமக்கிறதுனாலே, இல்லை கிறிஸ்துவ அடையாளங்களை அணிந்திருக்கிறதுனாலே, இல்லை நம்முடைய வீடுகளிலே சுவர்களிலே வைத்திருக்கிறபடியினால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவர்கள். வீட்டுக்கு முன்ன ஒரு சிலுவை இருந்தால் கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ வீடு என்று சொல்லி மற்றவர்கள் அதை அடையாளம் கொள்கிறார்கள். When people see a sign of the cross in front of a house,
இம்மீடியட்லி பீப்புள் சே, ஓ திஸ் மஸ்ட் பி எ கிறிஸ்டியன், நிச்சயமாகவே கிறிஸ்டியன், எல்லாம் கிறிஸ்துவங்க தான். அப்போ போகிற வருகிறவர்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது, ஓ வெளி மே சபைக்கு மேலே ஒரு கூரைக்கு மேலே அங்கே ஒரு கிராஸ் இருக்கிறது, அப்போ இது ஒரு திருச்சபை, இங்கே போகிறவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள் என்று உணர்வார்கள். And people who are passing by, when they see the church, when they see the cross on the belfry of the church, they will notice and say, oh, this is a church. So everyone who goes here must be a Christian. But what type of Christian? எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கிறோம்? ஆழமா இல்லை மேலோட்டமா? Is it deep or is it just surface superficial level? சட்டையை மட்டும் மாற்றிக்கிறோம், we change our clothes and eventually we become Christians. But the problem is there is external change but no inward change. பிரச்சனை என்னவென்றால், வெளிய தோற்றத்தில் மாற்றம் உண்டு, உள்ளே மாற்றம் இல்லை. உள்ளே அவனமாய் இருக்கிறவனமாகவே தான் நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாக இருக்கிறோம். We are unchanging. As we were yesterday, we are today, and we want to continue to remain as we are in the days to come. What are the rocks in the soil? What does it possibly refer to? இந்த கற்களுக்குள்ளாக இருக்கிற, இந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிற கற்கள் எதுவாக இருக்கும்? பாஸ்டர் டிம் க்ரௌச் என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிறது, பாஸ்டர் டிம் க்ரௌச் எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் பாசிபிளி திஸ் ராக்ஸ் இன் த சாயில். இட் இஸ் ஆஃபன் A Christian retains habits, patterns of thinking and relating, or culture-based behavior, things that are not unnatural but nonetheless inhibit spiritual growth and fruit. அநேக கிறிஸ்துவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்னவென்றால், பேர் மாற்றம் மத மாற்றம் நடந்திருக்கலாம், ஆனால் உள் மாற்றம் நடக்கலை. நம்முடைய சுவாபம், நம் சிந்திக்கிற விதம், நம்முடைய நடத்தை, நாம் பழகுகிற விதங்கள், நம்முடைய சிந்தைகள், யோசனைகள், வார்த்தைகள், நடத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் மாற்றப்படவில்லை. There is no change. There is still that old self within. பழையவைகளெல்லாம் இன்னும் ஒளிந்து போகவில்லை. The old has not gone. The old is hidden somewhere inside the rock, in the soil. அந்த மண்ணுக்குள்ளாக பழையவைகள் இன்னும் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. பழைய நடத்தை, பழைய சுவாபங்கள், பழைய குணாதிசயங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள் இன்னும் அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறது. தி ராக்ஸ் ஆர் ஹிடன். த ஓல்ட் கேரக்டர், த ஓல்ட் ஹேபிட், த ஹோல் நேச்சர் இஸ் ஸ்டில் ஹிடன் விதின் அஸ் அண்ட் இவென்ச்சுவலி இட் வில் இன்ஹிபிட் ஆர் ஸ்டாப் மினிமைஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது ஒரு தடையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்கள் என்ன? வாட் ஆர் த ராக்ஸ் தட் யூ ஸ்டில் ஹேவ் இன் யோர் லைஃப்? இஃப் வி ஹேவ் சச் ராக்ஸ், வி ஆர் ஷாலோ கிறிஸ்டியன்ஸ். இப்படிப்பட்ட கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறது என்று சொல்வோம் என்றால், ஆனால் அநேக நேரத்தில் நாம் அப்படி நம்மை குறித்து யோசிப்பதே இல்லை. Many times we don't even consider ourselves as such people who have rocks in our hearts. We think ourselves as good Christians, good people. நாம் நம்மை குறித்து யோசிக்கும் பொழுது, நம்மை கருதும் பொழுது, நாம் நல்லவர்கள் என்று தான் சொல்கிறோம். Not like Jesus yet, but at least on the way. இயேசுவை போல இன்னும் மாறலை, ஆனால் இயேசுவை போல மாறுபடியாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் உருவாகும். We fall into a trap of self-righteousness. ஒரு சுய நீதியினுடைய கண்ணிக்குள்ளாக நாம் விழுந்து விடுகிறோம். And we justify ourselves. I am not as bad as that brother. I am not as bad as that sister. அந்த சகோதரியை பார்க்கிலும், அந்த சகோதரனை பார்க்கிலும் நான் இன்னும் மோசமானவன் இல்லையே, நான் உங்களை விட பெட்டர். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கற்களை நாம் மறைத்து, நம்முடைய நீதி மேலோட்டமான நீதியாயிருக்கும். அவர் ரைச்சஸ்னஸ் will be a superficial level of righteousness. So are you a superficial Christian?
மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? மாயமான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்மையே ஏமாற்றிக்கொண்டு அதே நேரத்தில் மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோமா? Are we living lives deceiving ourselves and deceiving others? Name say Christian but no real depth in Christ. பெயர் கிறிஸ்துவர், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாய் நாம் மாறாதபடிக்கு. You can be 30, 40 years Christians, even 50, 60 years old Christians, with still having the rocks hidden inside. நாம் 30, 40, 50, 60 வருஷமாய் கிறிஸ்துவர்களாய் இருந்தும் அந்த கற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதைத்து வைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டு போய்விடலாம். அது நம்முடைய குணத்திலும் சுவாபத்திலும் தெரிய வரும். It will be revealed in the way we respond in our Christian life. ஒரு நிலை இருக்காது, ஒரு உறுதி இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது. There will be no stability. There will be no growth. There will be no continuous journeying with the Lord. So Jesus explains in Mark chapter 4 verses 16 and 17. மார்க் நான்காம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தில் இயேசு இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். He gives an explanation. He says, in a similar way, these are the ones on whom seed was sown on the rocky places, who when they hear the word immediately receive with joy, and they have no firm root in themselves, but are only temporary. Then when affliction or persecution arises because of the word, immediately they fall away. வாசியுங்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து இருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களில் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களுடைய குணத்தை, குணாதிசயத்தை, மறுமொழியை இயேசு விளக்குகிறார். Jesus explains the characteristics of people whose seed is sown into the rocky soil of their lives. They receive it with joy. They are the hallelujah and amen type. Hallelujah, amen என்று சொல்லி உற்சாகமாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். Hallelujah சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? பாஸ்டர் சொல்றீங்க, சொல்ல வேணான்றீங்க. ஹல்லேலூயா ஆமென் என்று சொல்லி சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். உடனடியாக தடபுடான நமக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிக்கும். குட் டு சேஞ்ச், குட் டு பிகின் த சேஞ்ச். மாற்றம் நல்லதுதான், அந்த மாற்றத்துக்குள்ளாய் போவது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதா? இஸ் த கண்டினியூட்டி? அல்லது ஒரு நாள் கூத்து, ஒரு நாளுக்கென்று இல்லை கொஞ்ச காலத்திற்கென்று நாம் ஒரு நடிப்புக்காக செய்வதா? ஓ, இஸ் இட் ஓன்லி கோன் பி அ ஒன் டே செலப்ரேஷன்? இஸ் இட் கோன் பி ஜஸ்ட் அ ஷார்ட் ஜேர்னி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் தென் லேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் டு தெம்? த சீட் ஃபாலிங் ஆன் ராக்கி கிரவுண்ட், தே ஹாவ் நோ ரூட், ஸோ தே குவிக்லி ஃபால் அவே. அவர்களுக்குள் வேர் இல்லாமையினால், வேர் ரொம்ப ஆழம் இல்லாதபடியினால் அவர்கள் விழுந்து போகிறதும் சீக்கிரமாய் விழுந்து போகிறார்கள். ஒன்றாம் மாதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொள்வதை குறித்து நாம் தியானித்தோம். வி மெடிடேட்டட் ஆன் த இன் த மந்த் ஆஃப் ஜனவரி அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் திஸ் இயர் அபவுட் பீங் ரூட்டட் இன் கிரைஸ்ட். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஹேவிங் ரூட்ஸ், பட் ஹவு டீப் இஸ் அவர் ரூட்ஸ் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொள்வது மாத்திரமே அல்ல, நம்முடைய வேர் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது? சோதனை பிரச்சனை வரும் பொழுது நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? டு வி ஸ்டாண்ட்?
When we face temptations and troubles, how do we face it? Pastor Sam Albury says, Pastor Sam Albury endra or deva uliyar, he's with Ravi Zacharias Ministries too, says there is no plateau in the Christian life. We are either growing closer to Christ's likeness or we are falling away. Avar solugira kaaryam enna vendra kristuva vaalkaiyila plateau. Plateau endru sollum bolude oru niruttam. Ippa valarchi endru sollum bolude graph la paakkum bolude apdiye valarugirathu. Plateau endru sollum bolude apdiye andha line apdiye straight ah pogum. Adarku piragu valarchi adaiyum. Anal nammude kristuva vaalkaiyila ஒரு பிளட்டோ, ஒரு நிலை, இங்கே தான் நான் இப்படி தான் இருப்பேன், இவ்வளோ மறந்துட்டேன் போதும், ஐ ஹவ் க்ரோன் சச் ஸோ மச், இட் இஸ் இனஃப். தேர் இஸ் நோ சச் திங் ஹி சேஸ், பிகாஸ் யூ ஆர் ஐதர் க்ரோயிங் ஓ பேக் ஸ்லைடிங். ஒன்று வளர்கிறீர்கள் அல்லது பின்வாங்கி போகிறீர்கள். மேபி அவர் பேக் ஸ்லைடிங் இஸ் நாட் இம்மீடியட் சடன். நம்முடைய பின்வாங்குதல் உடனடியாக திடீர்ந்து நடக்கிற ஒரு காரியமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்க ஆரம்பிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் டு பிகின் ஸ்லோலி, லிட்டில் பை லிட்டில், விதவுட் அஸ் ரியலைசிங். நாம் அறியாமலே, நாம் உணராமலே கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளாக போய்விடுவோம். இவென்ச்சுவலி வி கோ இன் டு அ ஃபார்ம் ஆஃப் அ லைஃப் where we are denying Jesus Christ. இன்றைக்கு இயேசுவை மறுதலிக்கிறவர் என்று ஒரு மனுஷன் உண்டு என்று வேதத்தில் வாசிப்போம் என்றால் யாரா இருக்கும்? If there is one person that immediately springs to mind when we think of someone who denied Jesus in the Bible, who is that person? யாரு? யாரு? பீட்டர், பேதுரு. ரெண்டு மொழியில் சொல்கிறதுனா கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. Either it's Simon Peter. Simon Pedro, Yesu alaikum bolathu, avan meenavana irundhan. Simon Peter, when Jesus called him, he was a fisherman. Meengalai pidithu kondirundha manushana Yesu alaithu, avanai uruvaakki, moondrai varishamai nadathinar. Jesus let him for 3.5 years, together with a group of disciples, sishathuva kuluvodu inaindhu avarai nadathinar. And there were times he started teaching Jesus what to do. Oru kaala kattam vandathu avan Yesuvukku podik aarambithidan. Aandavare neengal marikka koodadhu, you should not die on the cross. Neengal marithu poga koodadhu aandavare, idhu ungalude thittam irukka koodadhu, this should not be your plan. And Jesus said to him, get behind me Satan, you do not have in you the mind of God, the thoughts of God. You have the things of man. மனுஷனுடைய சிந்தனை சிந்தித்தாய், கர்த்தருடைய சிந்தனை சிந்திக்காமல் அப்பாலே போ சாத்தானேன்னு ஆண்டவர் கடிந்து கொண்டார். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட், வென் ஜீசஸ் வாஸ் டு பி க்ரூசிஃபைட், இயேசு சிலுவையில் அறையப்படும்படியாய் வரும் பொழுது, இதே பேதுரு, இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று சொன்ன பேதுரு இயேசுவை மறுதலித்தான். த சேம் பீட்டர் ஹூ செட் ஐ வில் லிவ் ஃபார் ஜீசஸ், the same Peter eventually denied Jesus. We say, Peter, how can you do this? பேதுருவே, நீ எப்படி இயேசுவை மறுதலிக்க முடியும்? அவர் உனக்காக இவ்வளோ செய்திருக்கிறாரே, நீ எப்படி மறுதலிக்க முடியும்? How can you deny Jesus? So you may get angry with Peter. But if we were put into that shoes, அதே சூழலுக்குள்ளாக, அதே நிலைக்குள்ளாக நாம் நிற்போம் என்றால், இயேசுவுக்காக வாழ்வோமா, அவருக்காக சாட்சி கூறுவோமா, அல்லது அவரை மறுதலிப்போமா, அவருக்காக மறிக்க தயங்காமல் இருப்போமா, இல்லது அவரை மறுதலித்து கொஞ்ச நேரம் மறுதலிச்சிருவோம், நாளைக்கு ஏற்றுக்கலாம். இஃப் யூ அண்ட் ஐ புட் இன் டு தட் பொசிஷன், வுட் யூ டை ஓ டினாய் ஜீசஸ்? இயேசுவுக்காக மறிப்பதற்கு, பாட்டுலாம் பாடுவோம்ல அருமையா, ரத்தமே சிந்தி, நீங்க பாட மாட்டீங்க, நீங்களாம் நல்லவங்க, பாட்டே மறந்துடும் இதுக்கு பிறகு. பாஸ்டர், ரத்தம் எல்லாம் சிந்த முடியாது,
சர்ச்சுக்கு வர்றதே பெரிய சாதனை நாங்கள் நினைக்கிறோம். சம் ஆஃப் அஸ் திங்க் தட் பை அட்டெண்டிங் சர்ச் இஸ் சேவ் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். பட் ஹவு டு வி கண்டினியூ டு டினை ஜீசஸ்? இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. த பைபிள் சேஸ் தட் யூ அண்ட் ஐ வி ஆர் டினையிங் ஜீசஸ் ஈவன் டுடே. ஹவு டு வி டினை? மேபி நாட் இன் அவர் வேர்ட்ஸ். யார் நீங்கள்னா கிறிஸ்துவங்கன்று சொல்கிறோம். ஆனால் தீத்து 1:16 சொல்கிறது, நாம் கிறிஸ்துவை இன்னொரு வகையிலே அவரை மறுதலிக்கிறோம். But the Bible teaches us in Titus chapter 1:16 that we are actually denying Jesus in a different way. How are we denying Jesus? It says the Christians, they profess to know God, but by their deeds they deny Him. They are detestable and disobedient and worthless for any good deed. Vasiyunga. Avargal. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். யாரு? விசுவாசிகள், கிறிஸ்துவர்கள், நம்மை போல ஜனங்கள். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று மறைமுகமாய் சொல்லலை, அறிக்கை செய்கிறார்கள். They profess, they proclaim that they believe in God. தொடர்ந்து வாசியுங்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். Those who deny Jesus through our action, the Bible says we are detestable, disobedient, and worthless for any good deed. Today it's not enough to say I know Jesus in your words, in our words. இன்றைக்கு இயேசுவை என்னுடைய வார்த்தையிலே எனக்கு தெரியும் என்று சொல்வது மாத்திரமே அல்ல, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல், in our action, in our deeds, people must be able to see this Jesus. அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை காணும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்கிறார். When people see our good deeds, they will praise our Father in heaven. But when they see our bad deeds, நம்முடைய தவறுதலான செயல்களை பார்க்கும் பொழுது, நாம் இயேசுவை மறுதலிக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது, நம் வேலை செய்கிற இடங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம் படிக்கிற இடங்களை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். திங்க் அபவுட் த ஒகேஷன்ஸ் வேர் யூ ஆர் இன் எ ஒர்க் பிளேஸ், இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூ இன் யுவர் ஸ்கூல், வெதர் இட் பீன் யுவர் ஸ்கூல், ப்ரைமரி, செகண்டரி, ஹை ஸ்கூல், யூனிவர்சிட்டி, காலேஜ், வேர் எவர் யூ ஆர், ஆர் யூ ப்ரோக்ளைமிங், ப்ரொஃபஸிங் கிரைஸ்ட் இன் வேர்ட் அண்ட் ஆக்ஷன்? அல்லது சோதனை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, ஒருவேளை குறுக்கு வழியில் சம்பாதிக்கும்படியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, பாசிபிளி இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு ஏர்ன் சம் சைட் இன்கம் த்ரூ சம்திங் தட் இஸ் நாட் ப்ராப்பர் அண்ட் லீகல் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், வாட் வுட் யூ டூ? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த வழியை எனக்கு திறந்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தவறான காரியத்தை செய்வோமா? Will we say thank you to the Lord for the opportunity to do something illegal, to get an illegal income? Or we will continue being, say, no Lord, even if I'm going through financial difficulties, I will not do something that will defame your name. என்னுடைய பணம் பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் உம்முடைய நாமத்திற்கு தூஷணம் வராதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நான் காத்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். Are we able to do that? That we are not the people who profess to know God, but by our deeds we deny Him. We are not detestable, disobedient, and worthless for any good deed. But when we go through difficulties, the scripture says, when they endure persecution because of the word,
வசனத்தின் நிமித்தம் அவர்கள் துன்பப்படும் பொழுது மறுதளிக்காதவர்களாயிருக்கணும். ஆனால் வசனத்தின் நிமித்தம் துன்பப்படும் பொழுது மறுதளிக்கிறவர்கள் கற்கள் நிறைந்த மண்ணிலே புதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். But those who deny Jesus are those who are on rocky soil. But James chapter 1 verses 2 to 4 reminds us when we go through persecution, challenges, because of carrying the name of Jesus, believing in His word, அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறபடியினாலே, அவரை பின்பற்றுகிறபடியினால், இயேசுவுக்காக வாழ்கிறபடியினால், says, consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith produces perseverance. Let perseverance finish its work so that you may be mature and complete, not lacking anything. வாசியுங்கள் யாக்கோபு 1 அதிகாரம் 2-லிருந்து 4 வரை வாசியுங்கள். என் சகோதரரே, நீங்கள் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தில் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை துன்பத்தை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவு உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உடனடியாக கர்த்தரை மறுதளிக்காமல், ஐயோ இந்த கிறிஸ்துவ ஜீவியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல், அந்த சகிப்பு தன்மை நாம் தேடும் வேணும். We need to ask for the grace of perseverance when we go through challenges, when we go through persecution because of the name of Jesus. The Bible says, consider it pure joy. மிகுந்த சந்தோஷம் என்று அதை கருதும்படியாய். ஆண்டவரே, துன்பம் வந்துருச்சு எனக்கு வேண்டாம் என்று சொல்லாமல், துன்பம் வந்தாலும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவர்னு சொல்லும். இன்றைக்கு இயேசுவுக்காக எந்த வகையில் எப்படி நீங்கள் பாடு அனுபவித்திருக்கிறீர்கள்னு உங்களுக்கு தெரியும். You may know and you may have been able to recall the many times that you were put to test, persecuted for the name of Christ. We thank God in Malaysia we are quite safe. Malaysia தேசத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைக்குள்ளாக இருக்கிறோம். அநேக தேசங்களில் இந்த பாதுகாப்பு இல்லை. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி ஆல்வேஸ் ப்ரே ஃபார் பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ் டியூரிங் அவர் இன்டர்செஷன். இது நிமித்தம்தான் பாடு அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நாம் மத்தியஸ்த ஜப நேரத்தில் ஜபிப்பது உண்டு. என்றால் நாம் சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரமல்ல, துன்பப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பட் அவர் லெவல் ஆஃப் பெர்சிக்யூஷன் மே பி அ லிட்டில் பிட் மைல்டர், பட் யெட் தெர் இஸ் பெர்சிக்யூஷன். நாம் படுகிற துன்பங்கள் பாடுகள் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் துன்பத்தின் மத்தியில் இயேசுவை பிடித்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த நாம் தள்ளாடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, ஆழமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமானா, கற்கள் இருக்கிறது, அந்த கற்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். ஆர் வி லிவிங் அ ஷேலோ லைஃப், நாட் டீப், மேபி பிகாஸ் தெர் இஸ் திஸ் ராக்கி சாயில் ஆர் த ஹார்டன் பாத் இன் அவர் லைஃப். But even if we were to deny Jesus, there is always a way to come back. ஒரு வழி, மீண்டுமாய் அவரிடத்தில் திரும்பி வருவதற்கான வழி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த வழியை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு திறந்து கொடுக்கிறார். The Lord opens this way for us. மறுதளித்தவர்கள் அநேகரிலே நானும் ஒருவனாய் ஒரு காலத்தில் இருந்தேன். I was one of those who denied Jesus many years ago. ரட்சிக்கப்பட்டு 17 வயசில், 19 வயசில் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு போகும்படியாக யோசிக்கும் பொழுது, எல்லா சபை ஜனங்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து ஊழியத்திற்கு போனேன். 17 I accepted the Lord, 19 went into the ministry thinking that everyone in the church will be like angels. But within 6 months of ministry, I saw a different side of the church. 6 மாதம் ஊழியத்தில் இருந்த பிறகு
ஊழியத்தினுடைய இன்னொரு மறுபக்கத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஊழியமும் வேணாம், இந்த கடவுளும் வேணாம், வேதமும் வேணாம், சபையும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு உலக வாழ்க்கைக்கே போயிட்டேன். ஐ லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ வென் பேக் டு த வேர்ல்ட்ஸ் வே ஆஃப் லைஃப். 6 months லேட்டர் த லார்ட் கால்ட் மீ பேக். 6 மாதத்திற்கு பிறகு மீண்டுமாய் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக அழைத்து வந்தார். When I think of how God has been faithful, even when we deny Him, He gives us the opportunity. நாம் அவரை மறுதளித்தாலும் மீண்டுமாய் மனம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை கொடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் கற்களோடு வாழாமல் கற்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடும்படியாய் நாம் ஜீவிப்போம். அப்படி நாம் எழுந்து நின்ற வண்ணமாய் நம்முடைய வேதாகமத்தை சுமந்து கொள்வோம். லெட்ஸ் கேரி அவர் பைபிள்ஸ். ஐ வாண்ட் யூ டு ஹக் யுவர் பைபிள்ஸ் லைக் திஸ். உங்களுடைய வேதாகமத்தை இவ்வண்ணமாய் உங்களுடைய இருதயத்தில் அப்படி பிடித்து கொள்ளும்படியாக, அப்படி கட்டி பிடிக்கும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும். சே லார்ட், ஐ லவ் யுவர் வேர்ட், ஐ லவ் யுவர் வேர்ட். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் எந்த விதமான கற்கள் இருந்தாலும் அந்த கற்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும். என்னுடைய வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எந்த விதமான கற்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் பிடுங்கி போடுவீராக, வேரோடு பிடுங்கி போடுவீராக. அது எவ்வளோ பழமையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிதான கற்களாக இருந்தாலும், அதை இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களுக்குள்ளாய் உணர்த்துகிற, செய்கிற சிகிச்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். வி தேங்க் யூ ஃபார் தி ரெவலேஷன். வி தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் இன் டு அவர் ஹார்ட்ஸ் அண்ட் ரிவீலிங் யுவர் தாட்ஸ், யுவர் டிசையர்ஸ் டு அஸ். கம் லார்ட் ஜீசஸ். வாரும் இயேசுவே, வாரும் ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வசனத்தை நேசிக்கிற நாம், உம்முடைய வசனமாகிய விதையை நாங்கள் நல்ல நிலத்தில் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எங்களுக்கு தருவீர் என்று ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.